முன்னாள் அமைச்சரும் திமுகவின் முன்னாள் பொருளாளருமான திரு ஆற்காடு வீராசாமி அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் ஒரு சில கேள்விகளை முன்வைக்கலாம். ஐயா வணக்கங்க ஐயா. நீங்கள் பல தேர்தல்கள் கண்டிருப்பீங்க, முதல் முறையாக உங்களுடைய மகன் ஒரு தேர்தலில் களம் காண்றாரு, இந்த உணர்வு எப்படி இருக்குது, எப்படி பார்க்குறீங்க? என்னுடைய மகன் டாக்டர் கலாநிதி வடசென்னையில் போட்டியிடுகிறார். அவருக்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது, நிச்சயமாக வெற்றி பெறுவார். திமுகவில் நீண்ட கால ஒரு உறுப்பினராக இருந்தாலும் கூட அவர் வந்து உங்களுடைய மகன் என்பதனால் அவருக்கு சீட்டு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி எதிர்கட்சி தரப்பிலிருந்து அவர்கள் முன்வைத்து பிரச்சாரம் மேற்கொள்கிறாங்க. இதை எப்படி நீங்கள் களத்தில் எதிர்கொள்ள போகிறீங்க? அப்படி எதிர்கட்சிகள் சொல்வதிலே ஒரு உண்மை கூட இல்லை, அவ்வளவும் கற்பனை. என்னுடைய மகன் ஏற்கனவே பல ஆண்டு காலமாக கழகத்தில் இருந்து பணியாற்றி வருகிறார். அவருக்கு தலைமைக் கழகம் வடசென்னை அறிவித்திருக்கிறது, அங்கே நின்று வெற்றி பெறுவார். நீங்கள் திமுக தலைவர் கருணாநிதி அவர்களோட நீண்ட காலமாக பழகியவர், அவருடைய ஒவ்வொரு அசைவுகளையும் நீங்கள் பக்கத்தில் இருந்து பார்த்தவர். அவர் இல்லாத ஒரு தேர்தல் இந்த முறை திமுகவுக்கு எப்படி இருக்கும்? குறிப்பாக உங்கள் மகன் வேட்பாளராக இருக்கும்போது அவருடைய பிரச்சாரத்தை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களா? கலைஞர் இல்லாவிட்டாலும் கூட இன்றைய தினம் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்துகின்ற அருமை சகோதரர் தளபதி மு க ஸ்டாலின் இருக்கிறார். கலைஞருக்கு இல்லாத இடத்தை அவர் நிரப்புவார். திமுகவை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக பல இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டு தான் வருது. இந்த இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய இந்த விஷயத்தில் குறிப்பாக நீங்கள் வட சென்னை தொகுதியை வந்து திரு கலாநிதி அவர்கள் தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்ன சார்? வட சென்னையிலே அங்கே இருக்கக்கூடிய வாக்காளர்களும் கழக பிரமுகர்களும் கலாநிதி அங்கே போட்டியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதற்காக அவரை அங்கே போட்டியிட வைத்திருக்கிறோம். கலாநிதி அவர்களை ஆதரித்து நீங்கள் தொகுதிக்கு போய் பிரச்சாரம் பண்ணுவீங்களா? ஒரு சில இடங்களுக்கு போவேன். காவேரி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மோகன கார்த்திகுடன் ஜெயச்சந்திரன். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.